தலைவர் மிகவும் அவதூறாக பேசியிருக்கிறார், மிக அவதூறாக கொச்சைப்படும் அளவுக்கு. அதாவது ஸ்மித்ரியானி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் அமேதி தொகுதியை தொகுதியில ராகுல் காந்தி வந்து ஓடி போக அங்கே நிக்கணும், நிக்க வச்சாங்கன்னா என்னுடைய பதிலடி ராகுல் காந்தி அவர்களை மறுபடியும் அமேதி தொகுதியில நான் தோக்கடிச்சு அந்த பதிலடியை கொடுக்குறேன். என்னுடைய பெண்மையை கொச்சைப்படுத்தி அந்த காங்கிரஸ் தலைவர் பேசிய கருத்துக்கு நான் பதிலளிக்க விரும்புவேன்னு சொன்னார். ரெண்டாவது, நம்முடைய ஆர்மி குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் நமக்கும் சைனாவுக்கும் நடந்த, சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் நம்ம சோல்ஜர்ஸ்க்கும் நடந்த இந்த ஸ்கிர்மிஷ், நம்ம ஏரியாக்குள்ள வர ஆரம்பி பார்த்தாங்க, நம்ம சோல்ஜர்ஸ் அவங்கள திரும்பி அனுப்பினதை நம்ம பார்த்தோம். இதையும் காங்கிரஸ் கட்சி மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி நம்முடைய ஆர்மியை பற்றி பேசியிருக்காங்க. அதற்குத்தான் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஏதோ பேசியிருக்காங்க. நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தோற்க தோற்க ஒரு இடத்துலையுமே அவருடைய வார்த்தை என்பது மிகவும் அவதூறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது புதிது கிடையாது. ஆனால் பாராளுமன்றத்தில் எப்படி இருந்தாலும் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸினுடைய அப்போசிஷன் லீடர், அவர் தான் லீடர், காங்கிரஸ் தலைவராக இல்லை, அப்போசிஷனுடைய தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்காங்க. பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. எங்களுடைய எம்பிக்கள் அங்கே இருக்கிறாங்க. பதில் சொல்லாம மல்லிகார்ஜுன கார்கே எங்கேயும் அவர்கள் விடப்போகுது. சார், ராகுல் காந்தி நடைபயணத்தை பாஜக மாற்றுக்கருத்து சொல்லிச்சு விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு அதே பாணியை பாஜக கையில் எடுக்குதா? ராகுல் காந்தி அவர்கள் போனது நடைபயணம் இல்லை, அவர் போனது வாக்கிங் எக்ஸசைஸ், ஓடினாரு, ஒடியாந்தாரு, புஷ்அப் பண்ணாரு, எல்லா பக்கம் போனார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைபயணம் என்பது மக்களுக்காக மக்களோடு இணைந்து. ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தில் 10 பேர்த்த பார்த்தாங்கன்னா 8 பேர் வந்து பிரச்சனைக்குரிய நபராக பார்த்து பார்த்து பார்த்தாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தோம், கேரளாவில் பார்த்தோம், ஜோடோ யாத்திரைன்னு சொல்லிட்டு தோடோ யாத்திரை பண்ணார், இந்தியாவை பிரிப்பதற்கான யாத்திரையாக தான் இருந்துச்சு. ராகுல் காந்தி அவருடைய நடைப்பயணத்துக்கு கிடைத்த வெற்றி குஜராத்தில் கிட்டத்தட்ட அனைத்து இடத்துலையுமே காங்கிரஸ் தோற்கும் அளவுக்கு. ஆனால் ராகுல் காந்தி அவங்க போனது வாக்கிங் எக்ஸசைஸ், அது காங்கிரஸ் எல்லாமே சொன்னாங்க, என்னப்பா இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்க, நம்மளால் நடக்கவே முடியாது. ஆனால் நாங்கள் போவது மக்களோடு தங்கி அவர்களோடு உறங்கி அவர்கள் கிராமத்தில் இருந்து அவருடைய பிரச்சனையை புரிந்து ஒரு வருட காலம் அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இருக்கும். இதற்கு நடைபயணத்தை தாண்டி வேறொரு வார்த்தை நல்ல வார்த்தை இருந்தது, அந்த நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். செந்தில் பாலாஜி இப்போ உங்களுடைய வாட்ச் வந்து வெகுமதி அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமே, பில்லு கேட்கறவங்கள யாருன்னு நான் பில் கொடுக்குறேன். ஏப்ரல் முதல் வாரத்தில் பில்லு மட்டும் இல்லை எல்லாமே கொடுக்குறோம். ஊழல்வாதிகள் இவங்களாம் ஊழல்வாதிகள், மக்களுடைய பணத்தில் சம்பளம் வருது இவங்களுக்கு, எம்எல்ஏவா மாதம் மாதம் ஒரு பணம் வருது. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு தான் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து ஆட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. எம்ஜிஆர் ஐயாவை பார்த்தும் கேட்டாங்க, நாமெல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய நெகத்தூசுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நெகத்தூசு கூட சமம் இல்லை. இன்னைக்கு 2வது முறையாக சாமானிய மனிதனை பார்த்து ஆளுங்கட்சி கேட்டுக்கிது. அதான் நான் மேடையில் சொன்னேன், நீ கவனிச்சிருப்பீங்க, பில்லு மட்டும் இல்லைண்ணே, பில்லு தாண்டி ஏற்கனவே சொன்னது போல் எல்லாம் கொடுக்குறோம். திமுக முதலமைச்சர் குடும்பம் ஒரு 13 அமைச்சர்கள் பட்டியல் இதுவரை தயார் பண்ணியிருக்கோம். இப்போவே கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாயை தொடுது. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு, முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே. அதனால் திமுக தொட்டுட்டாங்க. ஆனால் முடிவுரை இதற்கு நாங்கள் எழுத போகிறோம். இதில் செந்தில் பாலாஜி அவங்க இருக்காங்க, கரூரில் 650 ஏக்கர், சாராயாளில் இருக்கக்கூடிய பங்கு, சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய ஒரு ஒரு கேஸுக்கும் ஆஜராகக்கூடிய வக்கீலுக்கு கொடுக்குற ஒரு நாள் ஃபீஸ் தான் ஒரு சாமானிய மனிதன் 10 வருஷம் சம்பாதிக்கிற காசு. சாராய அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் இடி கேஸில் அவருக்கு வழக்காடு செய்யக்கூடிய வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிங் ஃபீ, தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் 10 ஆண்டுகள் சம்பாதிக்கிற காசு, எல்லாம் கொடுக்கப்போம். அதனால் திமுக எப்படி 2G ஊழல் வந்து திமுகவுக்கு முடிவரை எழுதி தூக்க வீசப்பட்டதோ, காங்கிரஸுக்கு முடிவரை எழுதி 10 ஆண்டு கழித்து மறுபடியும் வந்திருக்காங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி, ஒரு ஒரு அமைச்சர் இப்போ எம்எல்ஏக்கும் போனாலும் முடிவு பண்ணிட்டோம், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் இதை அதுக்குப்படி என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் ஒரு 1 மாத காலத்திற்குள்ளே மக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வெப்சைட்டும் கொடுக்கப்படும். நீங்கள் திமுகவுடைய பினாமி சொத்து எங்கேயாச்சும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறோம். அதை லான்ச் பண்ணி ப்ராப்பர் ஒரு ஆப்போட லான்ச் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்னே, கரூரானே, செந்தில் பாலாஜி பினாமி 10 பேர் இருக்காங்கண்ணே, இதெல்லாம் அவங்க சொத்துனே, நீங்கள் என்டர் பண்ணுங்கள், நாங்கள் அதை சரி பார்த்துக்கிறோம். அனானிமஸாக உங்கள் டேட்டா வெளியே வராமல் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கும் இந்த ஆப்பும் வெப்சைட்டும் கொடுக்க போகிறோம், டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்க போகிறோம். எல்லாம் லான்ச் பண்ணிடுறோம் 1 மாதத்தில். ஏப்ரல் மாதத்தில் நான் சொன்னது போல் இது எல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம்.
இதுவரைக்குமே 200,000 கோடி வந்திருக்கு. 200,000 கோடி உங்களுக்கு ஒரு இதில் போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு நம்மளுடைய மதிப்பு என்பது 25,00,000 கோடி. அதில் 10% திமுகவில் இருக்கவங்ககிட்ட மேற்போக்காக பார்க்கும் பொழுது இருக்கு. அதனால் இந்த ஊழலை நாங்கள் மட்டும் வெளிச்சு போடல, பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு தெரியும். போன வாரம் அமைச்சர் வந்தாரனே, பினாமி வந்தாங்க, இந்த லேண்டை வாங்கிட்டு போனார்னே, அவங்களுக்கு தெரியும். சாமானிய மனிதன் ஃபோட்டோ எடுத்து ஜியோ டேக் பண்ணி அதை ஏற்றலாம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற டீம் அதை போய் செக் பண்ணி அவங்க யாருன்னு நாங்கள் பார்த்து ஏப்ரல் மாதம் நாங்கள் வெளியிடக்கூடிய பட்டியலில் அதுவும் இருக்கும். இன்னும் ஒரு மாத காலத்தில் ஆப்பு, வெப்சைட்டு, டோல் ஃப்ரீ நம்பர் மூன்றுமே திமுகவுக்கு லான்ச் பண்ணுறோம். சாதாரண பொதுமக்கள் அவங்களுடைய பேரு கீர் எதுவுமே சொல்லாமல் எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் நாங்கள் கேப்சர் பண்ண போகிறதில்ல, எல்லாம் வரும். அதனால் செந்தில் பாலாஜி அவருக்கு பில் என்ன அதிகமாவே கொடுத்துறோம். சாராய ஆலை கமிஷனு, டாஸ்மாக்ல வர்ற கட்டிங்கு, டாஸ்மார்க்ல எம்ஆர்பி போடாம வர்ற பில்லு, சுப்ரீம் கோர்ட்டு, கரூர் ஊழல், மொரீஷியஸ் பணத்துக்கு, அதாவது இந்த டிஎன்எஸ்டிசியில கண்டக்டர் தீர்மானத்துல எவ்வளவு பணம் மொரீஷியஸ் அனுப்பிச்சாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் சபரீசன் கட்டின 14 கோடி ரூபாய் வாட்சு எல்லாமே கொடுத்துடலாம். அதெல்லாம் பிரச்சனை என்னன்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு டியூட்டி கட்டினீங்கன்னா ஜெயிலுக்கு 7 வருஷம் போகணும். அதுக்கெல்லாம் வாட்சை நாங்கள் கொடுக்கும் பொழுது சபரீஷன் அவர்கள் டியூட்டி கட்டின ரெசிப்டையும் காட்டணும். அதனால் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடக்காததை இப்போ திறந்திருக்கோம். அது ஏப்ரல் மாதம் முடிவு போகும்.